ஆயிரத்தில் நான் ஒருவன், நீங்கள் ஆணையிட்டால் நான் தலைவன். என்னடா இது, என்னது பெட்ல இதுக்கு உலக்கைய போட்டு போர்வையை போட்டு மூடி வச்சிருக்கானுங்க? இது உலக்கையால வேற என்ன? இந்த சைஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஏதோ ராக்கெட் லான்ச்சர் மாதிரில இருக்கு. நம்மளையே ஏமாத்த பாக்குறான்ல. புரிஞ்சிருச்சா, இது எதுக்கு ஜமீன் வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கானுங்க? ரைட்டு, எங்க கிட்டியவா? ஏய், யாருகிட்ட? இந்த வேலையே ஏமாத்த பாக்குறீங்களா? டேய், புரிஞ்சிருச்சா, இந்த ஜமீனை நான் இல்லாத நேரமா பார்த்து ராக்கெட் லான்ச்சரை வச்சு அழிக்க பாக்குறீங்க, அதான உங்க திட்டம்? ஏய், முடியாதுரா. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஜமீனை தனியால நின்னு காப்பாத்தி காட்டுறா. யாருகிட்ட விளாடுறீங்க? ஏய், எல்லா தீவிரவாதிகளுக்கும் சொல்றேன்டா, கடைசி நேரத்துல வந்து அந்த வயரை கட் பண்ணி ராக்கெட் லான்ச்சரை அழிக்கிறேன்டா. யாருகிட்ட? ஏய், பொங்கல் வனஜாக்கா அக்கா, என்னக்கா வேசம் இது? ஏன் இப்படி படுத்துருக்க? கேள்வியா கேக்குற கேள்வி நீ? அந்த ரூம்ல பேய் இருக்கு, அங்க பேய் இருக்கு, இங்க பேய் இருக்குன்னு பயமுறுத்தி விட்டுட்டு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரல. அதனாலதான் சாமியை கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு வேப்பிலையை வச்சு படுத்திருக்கேன். நீ எந்திரிச்சு போட, நானே இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கேன். போடா, நல்லா தூங்க. எந்திரிக்கா, இங்க எல்லாம் 5 மணிக்கு மேல யாரும் தூங்க கூடாது. 5 மணிக்கு மேல தூக்கம் வராதா? போடா. ஐயோ அக்கா, எந்திரிக்கா. நீங்க இன்னும் இங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ஜமீனமாக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அக்கா அக்கா, அர்ச்சி என்ன ராபிச்சக்கற மாதிரி விடிகதல வந்து கத்திட்டு இருக்க? அதெல்லாம் எழுந்துக்க முடியாது, எனக்கு தூக்கம் வருது, போடா. அக்கா, கோழி கூவிடுச்சுக்கா. கோழி கூவுனா குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுப்பிடா, போடா. அக்கா, நீங்க இவ்வளவு நேரம் தூங்குனது ஜமீனமாக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க உங்களை அடிச்சு கோழி குழம்பு வச்சிருவாங்க. சமாளிச்சு அதுக்காக உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? நீங்களும் வாங்க மாமா, போலாம். இரு பார்வதி, இப்ப என் பாட்டி வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோம், புரியுதா? இங்கே உட்காரு. கெஸ்டா இருந்தாலும் நம்ம இங்கதான் இருக்கணுமா? வாங்க மாமா, போலாம். என்ன விடுங்க. அடச்ச, நிம்மதியா தூங்கிட்டு இருந்த இவன் வந்து என் தூக்கத்தை கலைச்சு 5 மணிக்கெல்லாம் எழுந்து நான் என்ன பண்ண போறேன் இப்போ, அதுவும் இந்த ஊர்ல? ஐயோ ஆண்டவா, எல்லாம் என் தலையெழுத்து. போய் பொண்டாட்டி, நான் சொன்னா கேட்க மாட்டேன், வா உள்ள போலாம். மாமா சொன்னா கேளுங்க, வேண்டாம். அதான் நானும் சொல்றேன், உள்ளே இருவா. இவ இப்ப இங்க வந்தா? தெரியலையா? என்னது தெரிய
ஆதின்னு சொல்றல்ல, ஆவி ஆதி ஆவி ஆதி ஆவி ஆவி. பாத்தீங்களா, உங்க வாயாலே ஆவின்னு ஒத்துக்கிட்டீங்க. உங்களால ஆவி தேடிட்டு இருக்கு, போங்க ஆவி கூட போய் படுத்துக்குங்க. போடா கேளுக்கு, ஆவி கூப்பிடுகா. வந்துட்டா பாயிஷ், வந்துட்டியா? இவருக்கானே என்ன குழப்ப பாக்குறான். இங்க பாரு, ஆதியும் பார்வதியும் இந்த ரூம்ல தான் இருக்காங்க. சொன்னா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ போய் பாத்துட்டு வா போ. இருக்காங்கல்ல, முன்ன இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அந்த ரூம்ல என்ன இருக்கா ஆண்டி? காலியா இருக்க ரூம போய் என்ன இதுக்கு இப்ப கூப்பிட்டு பாக்க சொல்றீங்க? பால் காய்ச்சி குடி போகதான் கேக்குற பாரு. ஏய், நல்லா போய் பாருடி, உள்ள இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா, என்னாச்சு? அண்ணே, ஆண்டி ஏதோ சொல்றாங்க. ஏன் கண்ணுக்கு எதுவும் தெரியல, உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வடிவே, அந்த ரூம்ல ஆதியும் பார்வதியும் வந்திருக்காங்க, போய் பாரு. உனக்கு வாய்க்கு வேற வேலை இல்ல. எல்லாரும் வம்புலிக்கு ஒழுங்க பாரு. ரெண்டு பேரும் நிம்மதியா பேசிட்டு இருக்காங்க. இத கிடுக்கலாம் பாக்குறியா? தேவையில்லாம பொய் சொல்லாத. அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளதான் இருக்காங்க. ஆளாளுக்கு என்ன விளையாடுறீங்களா? என்ன ஆண்டி, ஆதி பார்வதி எப்படி இங்க வருவாங்க? நீங்க பாட்டுக்கு ஏதோ உளறிட்டு இருக்காதீங்க. நான் ஒண்ணு உளறல, அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளதா இருக்காங்க. இதோ இவன் கூட தான் பார்த்தான், ஆனா இப்ப இல்லன்னு போய் சொல்றான். ஏ பனஜா, சும்மா இரு. ஐஸ்வர்யா, அது ஒண்ணு இல்ல, மனஜாவுக்கு தூக்கம் பத்தல போல. அதான் தூக்க கலக்கத்துல இப்படி உளருது இல்ல வனஜா? பாரு கண்ணு கூட எவ்வளவு சவப்பா இருக்குன்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டி எப்பவுமே ஆதி பார்வதி பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதான் அவங்க கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆதி பார்வதியாவே தெரியுது. சின்னக்கா, நான் வேணா அருகம்புல் ஜூஸ் கொண்டு வந்து குடுக்கறேன், பெரும் வயித்துல குடிங்க, அப்பதான் கண் பார்வை நல்லா தெரியும். குரங்கு நினைக்கிற வாயை முடிட்டு சும்மா இரு. என்ன ஆளாளுக்கு எதையோ சொல்லி நீ ஏமாத்த பாக்குறீங்களா? அப்போ என் கண் என்ன போய் சொல்றா? என் ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் உள்ளதான் இருக்காங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கு, என்ன நம்புங்கடா, அவங்க உள்ளதான் இருக்காங்க. ஐயோ, நான் சொல்றதையே யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. நிஜமாவே ஆதியம் பார்வதியும் ரூமுக்குள்ளதான் இருக்கா? ஐயே, காலங்கத்தால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க அத்தை, நீங்க தான் சரியான ஆளு. அந்த ரூமுக்குள்ள பாருங்க, நம்ம ஆதி அங்க இருக்கால. காலியா இருக்கிற ரூம்ல என்ன தெரிய பாக்க சொல்ற? பாட்டியும் நல்லா கேம் ஆடுறாங்க. அத்தை, நல்ல கண்ணை திறந்து பாருங்க, உங்க கண்ணுல ஏதாவது பிரச்சனையா? ஐயோ பாருங்க, உள்ளதான் இருக்காங்க. என்னடி உளற? எனக்கு தெரியாம ஆதி எப்படி வந்தான் இப்போ? ஐயோ, அங்க ஆதி இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் கண்ணுக்கு மட்டும் அங்க இருக்கிறது பளிச்சுன்னு தெரியுது, உங்க யாரு கண்ணுக்கும் தெரியலையா? அந்த ஆதியும் பொண்டட்டியும் உள்ளதா இருக்காங்க, நல்லா பாருங்க, என் கண்ணுக்கு தெரியறாங்களே பாருங்க. ஏயா, இல்ல இல்ல, ஆதியும் பொண்டட்டியும். ஆண்டி எப்பயுமே இப்படிதான் பாட்டி. ஆதி பார்வதியை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆதிய ரொம்ப இவங்களுக்கு பிடிக்குமா, அதனாலதான் ஆதி ஞாபகமாவே இருக்காங்க. என்ன ஆண்டி? ஆண்டி போய் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். வாங்க போலாம், போய் நல்லா தூங்கு. அப்ளிகேஷன் வாங்க வேண்டியதுதான். என்ன போயிடுவேன், இன்னொரு பாருங்க. இந்த பெருச போய் நம்பணும் பாரு. என்ன பண்ணாலும் என்னை ஏமாத்த முடியாது. இருங்க, அகிலாவை போய் கூட்டிட்டு வரேன். வாங்கக்கா, வாங்க சீக்கிரம் வாங்க, வாங்க. இருக்காங்களாக்கா? யாருமே இல்ல. இங்க வந்து உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ அக்கா, இருக்காங்கக்கா, கொஞ்சம் இப்படி வாங்க. இங்கதானே இருந்தாங்க அக்கா? நிஜமாவே
நெஞ்சமாவே இருந்தாங்கக்கா, நான் பொய்யெல்லாம் சொல்லல. வேணா வாங்க உள்ள போய் பாக்கலாம். சரி வேண்டாம் வேணா, நீங்க போங்க. நான் பார்க்கும்போது அந்த ரெண்டும் உள்ளதானே இருந்தது. ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. வேணா உள்ள போய் பார்க்கலாமா? போலாமா? இந்த ரூம்லதான் பேய் வேற இருக்குன்னு அந்த வேலை சொன்னதே. என்ன பண்றது? யாரும் எக்கட கெட்டு ஓடிட்டோம். ஆனா மறுபடியும் என் கண்ணில மட்டும் படட்டும், கையும் கழுமா புடிச்சு நல்லா இருக்கா? என்னாச்சு பார்வதி? அவங்களை பாருங்க மாமா, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. கல்யாணமான புதுசுல சிரிச்ச மாதிரியே இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இப்படி சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. பேசாம இருங்க. வெக்கத்தான் பண்ண அவளுக்கு. அங்க பாத்தீங்களா மாமா, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு. சரி சரி சாப்பிடுங்க. ஒரு புனிதமான காதல், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அது கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு. இந்த மாதிரி ஒரு காதல் அமையறது ரொம்ப அபூர்வம். மாமா, எனக்கு ஒரே ஆசைதான். சொல்லு. இவங்கள மாதிரியே கடைசி வரைக்கும் நாமளும் இருக்கணும். சாகர வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணிட்டே இருக்கணும். இது ஒண்ணு எனக்கு போதும் மாமா. அவ்வளவுதானா? ஏன், வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல, சாகர வரைக்கும் போதுமா இல்ல அடுத்த ஜென்மம் வரைக்கும் வேணுமான்னு கேட்டேன். மாமா, இது எனக்கு எத்தனாவது ஜென்மம்னு தெரியாது. இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுக்க போறேன்னு தெரியாது. ஆனா நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும். நான் உங்களை பார்த்துட்டே இருக்கணும், உங்க கூட வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இதுதான் மாமா என் ஆசை. மாமா, பாட்டிக்கு என்ன பிடிச்சு போய் அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமா பார்வதி,
பாட்டி நம்மளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அம்மாவும் நம்மளை புரிஞ்சுக்கணும். அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கு திரும்பி போறதுக்குள்ள அது நடக்கணும். ஊர்ல கூட யார்கிட்டதான் போன்ல பேசுவாளோ? போன வைக்க மாட்டா போல இருக்கு. இவங்க வேற போயிட போறாங்க. பிளீஸ் ஹோல்ட் ஆன் அக்கா, போன அப்புறமா பேசிக்கலாம். கொஞ்சம் கூட வாங்கக்கா. வனஜாக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாத்துனர் பங்காளி இன்னைக்கு அவ அகிலா அக்கா கிட்ட சமத்தியா வாங்க போறா. அக்கா, ஆதியும் பார்வதியும் ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போனப்போ நீங்க மேல எவ்வளவு கோபப்பட்டீங்க. இப்ப நான் அவங்களை ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஏய், போன் பேசி முடிக்கிற வரைக்கும் உன்னால சும்மா இருக்க முடியாதா? இவ்வளோ ஒருத்தி நான் சொல்ல நம்ப மாட்டீங்கல்ல. அங்க பாருங்க, அங்க பாருங்கக்கா. ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் கூப்பிடுறேன். டிஸ்டர்பன்ஸா? என்ன உனக்கு வேணும்? நான் உங்களுக்கு தொந்தரவாக்கா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. இஷ்டத்துக்கு கிருஷ்ணன் ஊத்துறால. அப்பா, நீ என்னப்பா பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். இவ்ளோ தைரியமா இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களாக்கா? நான் போய் சொல்லன்னு இப்பவா தெரிஞ்சதா உங்களுக்கு? என்ன போய் விசாரிப்போம். நைட்டெல்லாம் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சா மாமா? என்ன பண்றது வடிவேலு, எப்படி இருந்தாலும் அகிலாக்காக்கு தெரியதானே போகுது. எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? அதுவும் கரெக்ட் தான். அகிலா, கேள்வி வந்துடுச்சா? ஐயோ அப்பா, எப்படியோ பாட்டு வந்துட்டாங்க. இனி நம்ம பயப்பட தேவையில்ல, அம்மாவும் அவங்க பாத்துப்பாங்கப்பா. இந்த பெருசு எதுக்கு இப்ப வந்தது? ஐயோ, இப்ப என்ன பேச போதோ தெரியலையே. அகிலா, எல்லாம் எனக்கு தெரியும். அவங்கள வர வச்சது நான் தான். ஆதியும் பார்வதியும் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவங்களை இங்கிருந்து அனுப்பி வச்சிடறேன். சொல்லு சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லு.